இந்த படத்தோட ரெண்டு பேருக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அடிப்பட்டது அதெல்லாம் ஆமா, உண்மையிலே 18 வருஷத்துல என்ன அடிப்பட்டிருக்கோ ஒரே படத்துல வந்து அவ்வளோ அடிபட்டிருக்கு. இப்போ வந்து என் கை, நான் ஏன் ஃபுல் ஸ்லீவ் போட்டிருக்கேன்னா, கை காட்டினா மெக்கானிக் கை மாதிரி இருக்கும், அங்கிட்ட அங்கிட்டு தழும்பு இருக்கும். இந்த படத்தில் வேணும்னே அடி வாங்கணும் அப்படின்ற விஷயம் இல்லை, இது ஒரு அன்ஃபினிஷ்ட் பில்டிங்கில் நடக்கிற ஒரு விஷயம். ஒரு 80 நாள் வந்து அந்த கடைசி 45 நிமிஷம் அந்த சண்டே காட்சி வந்து இப்போ படப்பிடிப்புக்காக இப்போ பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஆணி அந்த கம்பு, இந்த இரும்பு கம்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அந்த எமோஷனில் பண்ணும்போது என்ன இருக்குன்னு தெரியாமல் பண்ணும்போது நிறைய அடிபட்டிருக்கு. கேரளாக்கு போய் நானும் நந்தாவும் வந்து, நந்தா என் கூட வந்தாப்புல ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் படப்பிடிப்பு தொடங்கணும். இது ரெண்டு பேர் பீட்டரையன் மாஸ்டருக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் பீட்டரையன் மாஸ்டரோட நடிக்க வேலை செய்கிறேன். அவருக்கு வந்து நான் ஒரு டெக்னீஷியனாக இவ்வளோ உழைப்பு கொடுக்க முடியுமா, ஒரு டெக்னீஷியனாக வந்து இவ்வளோ வந்து கான்சன்ட்ரேஷன், ஒரு சேஃப்டி, ஒரு ஹீரோட சேஃப்டி எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டெக்னீஷியனை நான் பார்த்து வேந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்து பேசப்படுவாங்க. ஒன்று யுவன் சங்கர் ராஜாவோட பேக்ரவுண்ட் மியூசிக், அதுதான் வந்து பேசப்படும். யுவன் சங்கர் ராஜா கலக்கிட்டாப்புலன்னு, விஷால் நல்லா நடித்தான் அப்படியெல்லாம் வந்து அது 3வதோ 4வதோ அப்படி கமெண்ட் வரும். ரெண்டாவது வந்து பீட்டரையன் மாஸ்டரோட ஸ்டன்ட் கொரியோகிராஃபி பற்றி தான் பேசப்படும். அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.